வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வயசு ஆகியும் சரியாக பேசாத குழந்தைங்களை சீக்கிரமாக பேச வைக்க நம்ம என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, குழந்தைக்கு ஒரு வயசே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் அவங்க வந்து பேசவே ஸ்டார்ட் பண்ணலன்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வயசு ஆகியும் இன்னும் தெளிவாக பேசாத குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ரெமடியும் ப்ளஸ் அவங்கள பேச வைக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்கலான்னு நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட், குழந்தைக்கு பேச ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தையோட கேட்கும் திறன் நல்லா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். நம்ம பேசுகிறத குழந்தை நல்லா கூர்ந்து கவனித்த பிறகு அதுக்கு பதில் சொல்லவோ இல்லை செய்கை செய்யவோ ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு இந்த கேட்கும் திறனும் புரிந்து கொள்ளும் திறனும் கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டும் சரியாக இருந்தால் மட்டும்தான் குழந்தையால் பேச முடியும். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நார்மலாகவே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இயரிங் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி அது உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா, ஜென்ரலாகவே குழந்தை சவுண்ட் ஏதாவது வந்தால் அந்த திசையை டக்குன்னு பார்க்குறது, இல்லை அம்மாவோட வாய்ஸ் கேட்டு அம்மா இருக்க பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. இதெல்லாம் வச்சு குழந்தையோட காது நல்லா கேட்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேபியோட 3rd இல்லை 4th மந்த்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான், குழந்தையோட கேட்கும் திறனும் அந்த புரிந்து கொள்ளும் திறனும் சரியாக இருந்தாலே நம்ம குழந்தைக்கு பேசுகிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பேச ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 1 இயர் ஆகியும் இன்னும் தெளிவாக பேசாத குழந்தைங்களுக்கு நம்ம என்ன ஹோம் ரெமடி யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். குழந்தையோட நாக்கில் தினமும் மார்னிங்கும் ஈவினிங்கும் ஒரு சொட்டு தேன் வச்சு விடுங்க. ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இது நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரியவங்க எல்லாரும் கூட அதான் சொல்லுவாங்க. இந்த தேன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து வார்த்தைகள் எல்லாமே உச்சரிக்கும்போது தெளிவாக உச்சரிக்க மாட்டாங்க இல்லையா, அந்த வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்கிறதுக்கு இந்த தேன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ தினமும் ஒரு சொட்டு தேன் மட்டும் காலையிலையும் ஈவினிங்கும் குழந்தையோட நாக்கில் தடவ விடுங்க. 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு மட்டும்தான் இந்த தேன் வைக்கணும். பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு தேன் கொடுக்கக்கூடாது. இந்த தேன் நீங்கள் வச்சிங்கனாலே குழந்தை ஒரு 1 வீக்லேயே தெளிவாக பேச ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் மெயினாக இந்த தேன் மட்டும் வச்சா போதாது, நீங்கள் குழந்தைக்கு டெய்லியும் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுக்கணும். ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மலாக அம்மா அப்பா மட்டும் இருக்க வீட்டில் வளர்கிற குழந்தைங்களை விட ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்க ரொம்பவே சீக்கிரமாக பேச ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட யாராவது ஒரு ஆள் பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க, இல்லை ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, பேசுகிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க சீக்கிரமாக பேச ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்கு டெய்லியும் பேசுகிறதுக்கு ட்ரைனிங் கொடுங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் குழந்தைங்களுக்கு நிறைய சார்ட்டெல்லாம் இருக்குது. அந்த சார்ட்டில் வந்து ஏபிசிடி, அஇ, அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பேர்ட்ஸ் நேம், அனிமல்ஸ் நேம், அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கவங்க நேம்ஸ், அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் பாடி, இந்த மாதிரி வந்து நிறைய சார்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதை வந்து நீங்கள் குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து வச்சுக்கோங்க. தினமும் அந்த சார்ட்டில் இருக்கிறத உங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுங்க, அவங்களையும் சொல்ல சொல்லுங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த வார்த்தைகளை குழந்தைங்களுக்கு சொல்லி அவங்களையும் திருப்பி சொல்ல சொல்லி ட்ரைனிங் கொடுங்க. கண்டிப்பாக வந்து அவங்க திருப்பி சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஏதேதோ சொன்னாலும் கூட போக போக இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியும். ஸோ கொஞ்ச நாளில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க நல்லா தெளிவாக சொல்ல ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட், குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தைகளை சொல்லி கொடுங்க. குழந்தை வந்து அந்த வார்த்தையை தெளிவாக சொன்னதுக்கப்புறம் 2 வார்த்தையாக சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன சென்டென்ஸாக சொல்லிக் கொடுங்க, அவங்க கண்டிப்பாக பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான், நீங்கள் குழந்தைக்கு தினமும் காலையிலையும் ஈவினிங்கும் தேன் நாக்கில் வச்சு விட்டுட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்கனாலே போதும், அவங்க வந்து தெளிவாக வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் குழந்தைங்களும் மற்ற குழந்தைங்க மாதிரி நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.